உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிநாதன் 15 நாட்கள் இந்த உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலும், கடைசி 15 நாட்கள் உங்கள் ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் வீற்றிருக்கார். 12வது இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சிம்மராசிக்கு அனுகூலம் தான். அதனால் அதே போல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 9வது அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். அப்போது சூரியனோடு செவ்வாய் சேர்கின்ற பொழுது தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க, சம்பந்தம் இல்லாமல் சண்டைக்கு போவீங்க. எச்சரிக்கை தேவை சிம்மராசி அன்பர்களே. சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க, தேவையில்லாத இடத்துல கோபப்படாதீங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் காவல்துறையை சார்ந்தவர்கள், பாதுகாப்பு துறையை சார்ந்தவர்கள், அதே போல் இராணுவம், நேவி அப்படிலாம் கூட நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக காவல்துறை அன்பர்கள் உங்களுடைய பணியில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும், அதிகமாக டென்ஷன் ஆவீங்க. செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ பார்க்கின்ற பொழுது தேவையில்லாமல் நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து கடைசியில் நீங்கள் அது டிவியில் வரா மாதிரி ஆகிடும். அப்போது காவல்துறை என்பது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் சூரியன் சேர்க்கை, அதே போல் நெருப்பு சம்மந்தப்பட்டது, தீ விபத்துகள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ஜுரம் சம்மந்தப்பட்டது. அப்போ இப்படிலாம் நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜுரம் சம்பந்தப்பட்டதா ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேயர்களே. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, வேலை வாய்ப்புகளில் கவனம் தேவை, முன்கோபம் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் எல்லா இடத்திலும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வதுதான் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். 10வது அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்க, தொழில் ஸ்தான அதிபதி உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்கின்ற காரணத்தினாலே தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடந்த மாதங்களையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக, அதனால் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கொடுத்த பணம் திரும்புவது, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறது, வட்டி கட்டுறது போன்ற நன்மைகள் நடைபெறும். அதே போல் கடக சிம்மராசி நேயர்களே, உங்கள் கடன் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள், அது வீட்டு லோனாக இருக்கலாம், அல்லது கம்பெனி லோனாக இருக்கலாம், இஎம்ஐயாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த விற்கணும்னு நினைக்கலாம், அந்த இடம் விற்காமல் இருக்கலாம். அப்போ அதிலெல்லாம் இருந்து வரக்கூடிய தடைகள், அந்த தடைகள் விலகக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்மராசி நேயர்களே. அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் முடக்கம், அந்த தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம் அது விலகி திரும்பவும் பல நாட்களுக்கு பிறகு நார்மலான பொசிஷனுக்கு, நார்மலான பிசினஸ்க்கு நீங்கள் வருவீங்க. ஒரு மகிழ்ச்சி, மனசு வந்து ரொம்ப சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமையும்.
அப்போ எப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலா ஆகுதோ அப்பவே நீங்க வந்து சரியாயிடுறீங்க. அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஜாப்லெஸ்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. பொதுவாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், சிம்ம ராசினியில் உங்களுக்கு என்ன தொழிலோ என்ன வேலையோ அதை மட்டும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் வெற்றி பெறுவீர்கள். அதை தவிர்த்து பேர் புகழுக்காக ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கா உங்களுடைய நேம் தான் இமேஜ் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான டியூட்டியை மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதுதான் உண்மை. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது பொதுவான பலனாகும், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கு பொருந்துமா, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் சிம்ம ராசி நேர்களே. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அது தனியார் வேலை ஆனாலும் சரிதான் அல்லது அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை இருந்து வரக்கூடிய புதிய ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, டிரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு நல்ல ரேங்கில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பு சிம்ம ராசி நேயர்களே. இதே போல தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் இன்கம் நல்லபடியாக இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனாலும் பேர்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், உங்களுடைய டியூட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்த சிம்ம ராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். ஏன்னா சினிமாவுக்கு யார் அதிபதி? சுக்கிரன், கலை. அந்த கலைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசியிலேயே வீற்றிருக்கிறார். இது ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களை இந்த மாதம் உங்களுக்கான மாதம். உண்மையான முயற்சி இருக்குமே ஆனால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அதே போலதான் சினிமா துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய முதலீடுகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் சிறுபணம், அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன பார்ட் பேமெண்ட்ஸ் தான் வந்து அந்த கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், சினிமா துறை சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதே போல தாங்க சிம்மராசிக்கு இருந்தக்கூடிய மனக்குழப்பம், மனசஞ்சலம், மனசில் இருக்கக்கூடிய பயம், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவை எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட இதெல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு தான் சிறப்பான துல்லியமான ப்ரெடிக்ஷனை சொல்ல முடியும். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால் சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருமே ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.